வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் செப்டம்பர் 25 மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. செங்கல் சூளை மற்றும் மண்பாண்ட தொழிலுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதியின்றி மண் எடுக்க அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. சொல்லாததையும் செய்திருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. ஆட்சிக்கு வந்து 4 மாதங்களில் சொன்னதே செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் அப்படின்னு வந்து எம்கே ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. சொல்லாததுன்னா அந்த 14 மளிகைப்பொருள் சொல்லலாம். சொன்னதில் வந்து என்னது நடந்திருக்குன்னு தெரில. எல்லாம் பாடலில் இருக்குது. கல்வி கடன் பற்றி இன்னும் யாருமே பேசக்கூட இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு வந்து எதிர்கட்சித் தலைவர் இபிஎஸ் வந்து எப்படி கேட்க முடிஞ்சுது அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அவங்களும் ஒன்றும் ஒழுங்காக செய்யலை. தி கலாமிடஸ் கேஸ் என்ற புத்தகத்தை 9 வயது சிறுவன் எழுதியுள்ளார். அதை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வெளியிட்டுள்ளார். சங்கீத மேகத்தில் கலந்த பாடு நீலாவுக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு. யூபிஎஸ்சி தேர்வில் 2 இடங்களை பிடித்த பொறியியல் பட்டதாரிகள். ஸோ யூபிஎஸ்சி தேர்வு வந்து ரிசல்ட் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து தமிழகத்திலேயே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் 2 இடத்தை பிடித்தவங்க பொறியியல் பட்டதாரிகள். தமிழகம் முழுவதும் காவல்துறை அதிரடி சோதனை நடத்தியதில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 2512 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை காவல் ஆணையர் சங்கஜிவால், முன்னாள் காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் உள்ளிட்ட 5 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகிறது குலா புயல். ஒடிசா ஆந்திராவுக்கு இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.